பதினேழாயிரம் ரூபாய் உயிரிழந்து இருக்கும். கிடா வாங்கிட்டு போறீங்க வளப்பு வாங்கிட்டு போறீங்களா? பரவாயில்ல, வேலைகள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி, ஓகே. நல்ல டாப்பான கிடா ஒன்று வாங்கிட்டு போறீங்க. நல்ல பெரிய கிடா வாங்கிட்டு போறீங்க. சரி, பரம்பதை இவ்வளவு பெரிய கிடா தான் வாங்கணும்னு சொன்னீங்களா? இல்ல சின்ன கிடா வாங்கணும்னு சொன்னீங்களா? பெரிய கிடா வாங்கணும்னு சொன்னீங்க. எத்தனை கிடா பாத்திருப்பியா? எத்தனை கிடா பாத்திருப்பியா? பத்து கிடா பாத்து இந்த கிடா எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நல்ல காய் அடிச்சிருக்க. காய
மயிலம்பாடி எல்லாம் பல்லு எப்படிங்கயா? பல்லு ஆறு பல்லு, எல்லாமே ஆறு பல்லு. ஆறு பல்லு, அது நாலு பல்லு. அது நாலு பல்லு, அது வேணா ஆட்டுக்கு வாங்கிக்கலாம். இதெல்லாம் அது ஆட்டு வாங்க நல்லா இருக்கும் அப்படிதானே? ஆட்டுக்கு தான் வாங்கிருக்காங்க. இந்த ரெண்டு கிடையாது, ஆட்டு கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆட்டு தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஜம்முனு கிடா கொண்டு தெரியல, சந்தையில டாப்பான கிடா கொண்டு. விலையில எப்படி சொல்லுதீங்க? மொத்தம் இந்த ஆடு எத்தனை எத்தனை புள்ள ஆடு? நாலு புள்ள. நாலு புள்ள ஆடு. மறி என்ன மறி பிரதர்? மறி போட்டா பொம்மரினா? ஒரு மறி தான் இருக்கா? ஒரு மறி. ஒரு மறி தான் இருக்கணே. சரி, ஓகே ஓகே. என்ன விலை சொன்னா என்ன விலை முடிச்சிருக்கீங்க? 15 சொல்லி 12 முடிச்சிருக்கேன். 11 சொல்லி 15 சொல்லி 12 12 முடிச்சிருக்கீங்க. சரி, ஓகே ஓகே. வீட்டுல ஆடு இருக்கா? அப்படி ஆமா, ஒரு 50 ஆடு. 50 ஆடு இருக்கணே. என்ன ஆடு? எல்லா ஆடு வெள்ள ஆடு கிடைக்கும். செம்பரி ஆடு கிடைக்கணும். ஆடு கொஞ்சம் கால் வீக்க மாதிரி இருக்கு. அது இந்த கலல கலல இருக்கு. அதனால பிரச்சனை இல்லையா? கலர் இருந்தா பிரச்சனை இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை வருஷம் ஆடை வச்சிருக்கலாம் நம்ம? ஒரு 5 வருஷம். 2 வருஷம் வச்சுட்டு அந்த கழிச்சிருக்கீங்கண்ணா? சரி, ஓகே. இந்த பண்ண மூணு வாங்கிருக்கேண்ணா. பஸ் என்ன விளைச்சுனாவ? மூணு வாங்கிருக்கீங்க. பொம்மரியா இல்ல? பொம்மரி. பொம்மரி தான். வளப்பு காணி தான் போதும். சரி, ஓகே. நாலு மாதிரி வாங்கிருக்கேன். நாலு கிடா மாதிரியா? பொம்மரியாண்ண ஒரு வருஷம் இதுக்கு முன்ன வளர்த்த அனுபவம் இருக்கு? அப்படி ஆமா, வளர்த்திருக்கோம். திரும்ப எல்லாம் குடுப்பில? அப்படி திரும்ப எல்லாம் கொடுப்போம். தடுப்பூசி எல்லாம் போடல? அப்படி எல்லாம் போடும். முதல் எத்தனை குட்டி வளர்ப்பீங்க? என்னென்ன போடுவீங்க? குட்டி வரத்து எப்படி இருக்கு? இந்த வாரம் அதிகமா குட்டி வரத்து எப்படி இருக்கு? குட்டியும் கம்மியா இருந்துட்டு ரேட் அதிகம். நாலு குட்டி. நாலு குட்டி. நாலு கிடா மாதிரியா? பொம்மரியா? நாலு கிடா மாதிரி. கிடா மாதிரி தான் வாங்கிருக்கீங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க? எல்லாம் நாலு மாசம் குட்டியா இருக்கும். சரி, ஓகேங்க. என்ன பர்பஸ் வாங்கிட்டு போறீங்க? வளப்புக்கா இல்ல? வளப்பு. வளப்பு தான் வாங்கிட்டு போறீங்க. சரி, ஓகேங்க. எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? ஒரு வருஷம் வளர்ப்பீங்க. ஒரு வருஷம் அப்படிதான் குடுப்பீங்க அப்படிதான? காயில அடிப்பீங்களா? அடிக்க மாட்டீங்களா? காய் அடிக்க மாட்டீங்கன்னா சேட்டை இருக்காதா? சேட்டை இருக்காது. ஜம்முன் வளர்த்தீங்க. வீட்டுல எத்தனை குட்டி கிடக்கு? வீட்டுல ஒரு குட்டி தான் கிடக்கு. ஒரு குட்டி தான் சேர்க்கணும். சரி, என்ன விளை சொன்னா என்ன விளையா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க?
இது மொத்தம் 20,000 16,000 வாங்கிட்டு போறீங்க. சரிங்க சரிங்க சரிங்க. முதல்ல நம்ம கரெக்டா எத்தனை மாசம் எடுக்க முடியுங்க? வெள்ளாடு வளர்த்த லாபம் இருக்குமா இல்ல செம்மறியாடு வளர்த்த லாபம் இருக்குமா? ரெண்டு வளர்த்தாலும் லாபம் தான். கரெக்டா வளர்க்கணும். சரி ஓகே. எது வளர்த்தாலும் லாபம் வாங்கிருக்கீங்க? பல் போட்டதா பல் போடாததா? பெரிய சரிங்க சரிங்க சரிங்க. விலைகள் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? விலைகள் பரவாயில்ல பரவாயில்ல. இந்த வரணும் காலையில கொஞ்சம் சூடா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சரிங்க. நல்ல ஒரு கொடியாட்டு மாதிரி வாங்கிட்டு போறீங்க. ஜம்முன்னு காய் அடிச்சதா? காய் அடிக்காதானே? காய் அடிக்கல. காய் அடிக்கல. சரி சரி. என்ன வேணா சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? என்ன கோயில் கொடைக்கானு வேண்டி போறீங்க? உயிரிட எவ்வளோ இருக்கும் இது? 16 கிலோ இருக்கும். விலை கூடுதலா கம்மியாயா? நியாயமான விலை, கூடுதல் எல்லாம் கம்மி இல்லைனா. சரி, கோயிலுக்கு கொடைக்கானு வேண்டி போறீங்க? இப்படி கடை தான் வாங்கிட்டு வந்து வாங்கணும்னு நினச்சி வந்தீங்களா? இதே மாதிரி கிடைச்சிக்கிட்டு எத்தனை கடை பார்த்துருப்பிய? 50 கடை பார்த்துருப்பா. இதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது எதனால பிடிச்சிருக்கேன்? இந்த கடை வளர்ப்பு நல்லா இருக்குண்ணா. இது கை வளர்ப்பு குட்டியா இல்ல ஆட்டுல கிடந்ததுதான்? நல்ல ஜம்முன்னு வளர்ப்பு இருக்கு. 2 கடை வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் குட்டியா இருக்கணும் இது? ஒரு வருஷம் குட்டி தானே காய் அடிச்சதா? என்ன விளைச்சனா என்ன விளையாட்டு 3,000 வாங்கிருக்கேன். பத்தாடு ஆயிரம் எல்லாம் கிடா குட்டி தானே? விலையில எடுத்து சொல்லுதே
விலை வந்து ஜோடி 10 ரூபா சொன்னேன். ஜோடி 10 ரூபா சொல்லியே? ஆமா. சரி ஓகேண்ணே. எவ்வளோ ஃபைனலாக ஓடுங்கண்ணே? 9 ரூபா ஓட்டுறோம். 9 ரூபா ஓட்டு. எவ்வளோ கேள்வி எவ்வளோண்ணா இருக்கு? கேள்வி 8 ரூபா வரைங்க. சரி 8 ரூபா கேட்குங்கண்ணா. எல்லாம் புல் கடிக்கு ஊட்டிட்டான். எல்லாம் புல் கடிக்கு ஊட்டிட்டான். காயில மேஞ்ச குட்டி தான். ஓ, காட்டில் மேஞ்ச குட்டி தான். ஆமா. பயம்லாம் வாங்கிட்டு போயலாண்ணா. ஆமாண்ணே. இந்த டைம்ல குட்டி வேணா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நல்லா குட்டி வாங்கி வளர்த்தாதான் சூப்பரா சூப்பரா இருக்கு. நான் பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்காது. நோயெல்லாம் அவ்வளோ வராது. நோய் வராது. சரி ஓகே. 9 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனா உங்களுக்கு லாபம் எப்படிண்ணே? யாருக்கு? அவங்களுக்கு சம்சாரி வாங்கிட்டு போறாங்க. ஒரு ஆடு, ஒரு கிடாமரி. ஒரு கிடாமரி? ஆமா. அதுதானே. ஆடு இனி எவ்வளவு இருக்கும்? ஆடு இனி எவ்வளவு இருக்கும்? ஆடு இது ஒரு 3000 தான் இருக்கும். 3000 தான் இருக்கும். ஆமா. மறி இனி எவ்வளவு இருக்கும்? மறி இனி ஒரு ஒரு 1.5 மாசம் இருக்கும். பல்லு எல்லாம் எப்படின்னா இருக்கு? பல்லு அழகா தான் இருக்கு. பல்லு அருமையா இருக்கு. அருமையா இருக்கு. ஆமா. அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல. குறை இல்ல. சரி ஓகே ஓகே. விலை எப்படி சொல்லுங்க? விலை 14 ரூபா சொல்லுங்க. 14.5 சொல்லுங்க. ஆமா. எவ்வளவு கொடுப்பீங்க? 13 ரூபா 12 ரூபா 2 மாசம் 2 மாசம் என்ன விலை சொல்லுவீங்க? கரெக்டான புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு.